ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு வளர்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலதெய்வ வழிபாடு பற்றி தான். தீபாவளி அன்னைக்கும் மறுநாள் அமாவாசை அன்னைக்கும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கேற்றி வையுங்க. நம்ம வந்து இந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது தனியாக வந்து குலதெய்வத்துக்கு வந்து தண்ணி வைத்து நீங்கள் வந்து அது மேலே ஒரு தீபம் வைத்து கண்டிப்பாக அதை வழிபடணும். முடிஞ்சால் உங்களால் குலதெய்வத்துக்கு ஒரு உடை எடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு உடைதானம் வந்து நீங்கள் உடை எடுத்து நீங்கள் வந்து கொடுக்கணும். குலதெய்வத்துக்கு கொடுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு அந்த சாரியை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு கட்டி கூட நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணதான் அப்போ சரியான சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். நம்மளுடைய குடும்பம் வந்து தலை தோங்கும்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்மளுடைய கடன்லாம் தீரும், நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் ஒழியணும் அப்படின்னா உப்பு வச்சு அது மேலே நீங்கள் காசு வச்சு வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த அதுக்கிட்ட நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி கூட நீங்கள் வச்சாலும் அந்த கடன் வந்து நம்மளுக்கு ஒழியும்னு சொல்லுவாங்க. அமாவாசை பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து குலதெய்வ வேண்டுதல்னாலும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து பலித்தமாகும். இது வந்து ஒரு அற்புத பரிகாரமாக இருக்கும். குலதெய்வத்தை வந்து என்றைக்குமே நம்ம வந்து மறக்கவே கூடாது. குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு நம்ம எரிஞ்சு வச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு யமதீபம் இன்னைக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அந்த அதன மாதிரி நீங்கள் வந்து தீபாவளிக்கும் நீங்கள் வந்து அமாவாசைக்கும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய குடும்பம் வந்து சுபிச்சமாகுங்கிறது ஐதீகம். இது மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது. தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.